ஊம் தரு பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொதுவாகவே ஆடி மாதம் பிறக்குது தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டு மாதங்களில் ஆடி மாதத்துக்குன்னு ஒரு அற்புதமான சிறப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திர ஐதீகம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறக்கிற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே அதாவது ஆடி ரெண்டாம் தேதியே வெள்ளிக்கிழமை வருது ஒவ்வொரு மாதமும் நான்கு அல்லது ஐந்து வெள்ளிக்கிழமை இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆடி மாதம் வருகிற வெள்ளிக்கிழமைக்கு அற்புதமான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஓரளவு தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி எந்த மாதிரியான நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆடி வெள்ளிக்கு மட்டும் நம்ம எந்த மாதிரியான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆடி வெள்ளி என்று பூஜை பண்ணுவதனால அல்லது ஆடி வெள்ளியை வந்து கடைப்பிடிக்கிறதுனால எந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மற்ற மாதங்களில் வருகிற செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து நாம் வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் அல்லது பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அல்லது அன்னதானம் பண்ணுறோம் அல்லது வந்து ஒரு சில பேருக்கு தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத விட ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மேன்மையான பலன்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருமே உணர முடியும் அதுவும் அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக அம்மன் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய அம்மன் சனதியிலே நீங்க வந்து நீங்க பிரார்த்தனையாக வச்சுக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு பூஜை இந்த ஆடி வெள்ளி என்று பண்ணக்கூடிய பூஜைக்கும் புனஸ்காரங்களுக்கும் அன்னைக்கு பண்ணக்கூடிய அன்னதானங்களுக்கும் நீங்கள் வச்சுக்கிற வேண்டுதல்களுக்கும் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பெண்கள் அதாவது திருமண வயசு வந்து திருமணம் ஆகாத அல்லது திருமண தடை ஏற்படுகிற பெண்கள் வந்து இந்த ஆடி மாதம் வருகிற வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில்ல வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றியோ அல்லது வந்து நம்ம வந்து நல்லெண்ண தீபமேற்றியோ ஏற்றி அந்த பிரகாரத்தை வந்து வலம் வந்து அந்த அம்மன் கோயிலில் வந்து நல்ல கணவர் அமையணும் நல்ல வரன் அமையணும் மனசுக்கு பிடித்த மன்னவன் அமையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வந்து பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு அந்த அம்மன் கோயிலில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வந்து உங்களுடைய நெத்தியில் வச்சு அதாவது வலதுகை மோதிரவர்களால் நீங்கள் பொட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய மனசில் வந்து நமக்கு நல்ல கணவர் அமையணும்ங்கிற விஷயத்தை வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை அடுத்த சில மாதங்களிலேயே நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி திருமணமானவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்து இருந்து இருந்ததுனாலோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னாலோ அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போட்டு வாழ வேண்டிய குடும்ப வாழ்க்கையில் இணக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து பெண்கள் அதாவது ஆடி மாதம் வருகிற வெள்ளிக்கிழமை என்று செவ்வாய்க்கிழமையே வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்று அம்மன் சன்னதியில் கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்தை வந்து உங்களுடைய திரு மாங்கல்யத்தில் வந்து நீங்கள் பொட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது கட்டுப்பாடே இல்லாமல் திரு செய்யிற கணவர் கூட தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அதாவது ஒரு பாசம் ஏற்படக்கூடிய பற்றுதல் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டுருக்கும் அதனால் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய வழிபாடுகள் கிடைக்கக்கூடிய பொதுவாகவே ஆடி மாதம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு அம்மன் சன்னதியில் வந்து நெய் விளக்கு ஏற்றி அர்ஜனை பண்ணிக்கிறது அல்லது அம்மன் சன்னதியில் வந்து அதாவது அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை வாங்கி நாம சாப்பிட்றது அல்லது அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்துக்கு நம்ம அதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது இதுவெல்லாம் ஒரு சிறப்பாக இருந்துக்கிட்டு கூட இப்போ வந்து கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுடைய வீட்டில் வந்து அம்மன் படத்தை வந்து அதாவது அம்மன் அப்படிங்கிறது கருமாரியம்மனர் இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் காமாட்சி அம்மனாக இருக்கலாம் மீனாட்சி அம்மனாக இருக்கலாம் திரௌபதி அம்மனாக இருக்கலாம் துர்க்கை அம்மனாக இருக்கலாம் எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மனுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு அந்த அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வெள்ளிக்கிழமை அதாவது மங்களகரம் ஒரு அம்சத்தை குடிக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதே சமயத்தில் வந்து அஸ்தலட்சுமியோட ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை என்று மஞ்சள் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையாரில் வந்து வெத்தலை இருக்கு அந்த வெத்தலை காம்பு இருக்கும் அதாவது வெத்தலையில் வந்து மேல் பேர் இருக்கக்கூடிய அந்த காம்பு கிள்ளி அந்த காம்பை வந்து இந்த மஞ்சள் பிள்ளையாரில் குத்தி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் இது சாதாரண பிரார்த்தனை தான் வீட்டிலருந்தே செய்யக்கூடியது ஆகம விதிகளுக்கு உட்பட்டு கோயில் சன்னதியில் வந்து வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு இணையாக ஓரளவு இணையாக உங்களுடைய வீட்டிலேயே இல்லத்திலேயே இருந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் ஆடி வெள்ளை அதி ஆடி வெள்ளி அதிகாலையிலேயே வந்து இந்த மாதிரி அம்மன் கோயில் அது அம்மன் கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களுடைய பூஜை இறையில் அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையாரில் வெத்தலை காம்பு இருக்கும் இல்லையா அந்த வெத்தலை காம்பு எடுத்து வெத்தல காம்புங்கிறது மேற்பக்கம் வரும் சின்ன நீளமாக கொஞ்சமாக வந்துகிட்ருக்கும் அந்த காம்ப கிள்ளி மஞ்சள் பிள்ளையாரில் குத்தி வச்சுட்டு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படி வச்சுக்கும் பொழுது அந்த வேண்டுதல் வெகு சீக்கிரமே நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் எல்லோருமே உணர முடியும் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் வந்துகிட்டு இருக்கும் அந்த கஷ்டங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அடி தான் ஆடி மாதம் வந்துக்கிட்டு இருக்குது தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக சித்திரை வைகாசி ஆனி ஆடி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உற்சாகமும் சந்தோஷமும்

மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்த செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் அதே சமயம் அஷ்டலட்சுமியோட கிடைக்கன் பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய முக்கியமான திருவிழா இருக்கும் இல்லையா அதாவது ஒவ்வொரு மாதமுமே முக்கியமான திதி இருக்கும் ஒவ்வொரு மாதமுமே முக்கியமான திருவிழாக்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி திருவிழாக்கள் திதி வரும் பொழுது முக்கியமான திதி அல்லது முக்கியமான திருவிழாக்கள் வரும் பொழுது அந்த திருவிழாக்களில் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பலிதமாகக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது தமிழ் மாதங்கள் பனி இருந்தால் கூட பன்னிரெண்டு மாதங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அந்த நாள் ஒவ்வொரு வாரமும் வருகிற ஒரு சூழல் இருந்தால் கூட ஆடி வெள்ளிக்கு மட்டும் தான் ஆடி வெள்ளி அப்படிங்கிற ஒரு அற்புதமான பெயரை நம்ம ஆண்டோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எல்லோருமே கவனத்தில் எடுத்துக்கணுங்க சித்திரையிலேருந்து வெள்ளி வருது சித்திரை வெள்ளி சொல்றது கிடையாது வைகாசி மாதம் வெள்ளி வருது வைகாசி வெள்ளி சொல்வது கிடையாது ஆனி மாதம் வெள்ளி வருது ஆனி வெள்ளி கிடையாது அதே மாதிரி ஆவணிலே வெள்ளி வருது ஆவணி வெள்ளின்னு சொல்ல கிடையாது சாஸ்திரம் அதே மாதிரி ஐபிசியில் புரட்டாசியில் வெள்ளி வருது புரட்டாசி வெள்ளியோ இல்லை ஐபேசி வெள்ளி அல்லது வந்து கார்த்திகை வெள்ளி மாறி மார்கழி அல்லது தை மாதம் வெள்ளி மாசி மாதம் வெள்ளி பங்குனி வெள்ளி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலை இந்த ஆடி மாதத்திற்கு மட்டும் வெள்ளி அதாவது ஆடி வெள்ளி அப்படிங்கிற விஷயத்தை எதனால் கொடுத்துருக்குது அப்படின்னா நீங்கள் அடிமேல் அடி எடுத்து வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளை வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆடி மாதம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடிய சின்ன சின்ன அன்னதானம் கூட அல்லது சின்ன சின்ன பிரார்த்தனைகள் கூட பெரிய பெரிய உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையா இருந்துகிட்டு இருக்குங்க ஆடி மாதம் யாராவது உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னு வைங்களேன் நீ மகராசனா இருன்னு சொன்னாங்கன்னு வைங்க உண்மையாலுமே அது கோடி புண்ணியம் சொல்லுவோம் இல்லையா ஆலய தரிசனம் பாப விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவோம் அந்த கோடி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஆடி மாதம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது அதனால ஆடி வெள்ளியை நாம் எல்லோருமே கடைப்பிடிக்கலாம் ஆடி வெள்ளி அப்படிங்கிற அற்புதமான சிறப்பை எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிற விஷயத்துல நீங்களும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருந்தே இந்த பூஜை புனஸ்காரங்களை வந்து சாதாரணமாகவே செஞ்சு நீங்கள் மிகப்பெரிய பலனை வந்து அடையக்கூடிய பாக்கியத்தை இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் எந்த யோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதமான அமைப்பு ஆடி வெள்ளிக்கான சிறப்பு அப்படிங்கிற முத்தாய்ப்பாக பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்